லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கடந்த நான்கைந்து நாட்களாக தமிழக அரசு மற்றும் அரசியல் வட்டாரங்களில் மிக பெரும் தீ பிளம்பாக பற்றி எரியக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் டெல்லியில் நடைபெறக்கூடிய குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இடம்பெறுவதற்காக தமிழகத்திலிருந்து அனுப்புவதாக சொல்லப்பட்ட வாகனங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டன இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழர்களுடைய அடையாளங்களை குறிக்கும் வகையில் அலங்கார ஊர்திகள் டெல்லியில் நடக்கக்கூடிய குடியரசு தின அணிவகுப்பு நிகழ்ச்சியில பங்கு பெறுவதற்கு மத்திய அரசு தடை விதித்து விட்டது இதுதான் மிகப்பெரிய விஷயமாக பற்றி எரிகிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார் அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார் ஏன் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அலங்கார ஊர்திகளை நீங்கள் தடை செய்து விட்டீர்கள் மருதுபாண்டியர் வீரமங்கை வேலு நாச்சியார் கப்பலோட்டிய தமிழன் வவுசி இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய அலங்காரங்க வாகனங்களை தானே நாங்க அனுப்புறோம் அதை நீங்க ஏன் புறக்கணிச்சீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதுகிறார் இது விஷயத்துல பிரதமர் தலையிட்டு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறார் இவருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இடத்துல இருந்து பதில் வருகிறது இல்ல சில நியாயமான காரணங்களுக்காக தான் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம் என்ன நியாயமான காரணம் சர்வதேச வெளிநாட்டு தலைவர்களுக்கெல்லாம் இவங்களெல்லாம் யாருன்னு தெரியாது வீரமங்கை வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது கப்பலோட்டை தமிழன் வவுசி யாருன்னு தெரியாது மருது சகோதரர்களை தெரியாது வெளிநாட்டு தலைவர்களுக்கு யார் அடையாளம் தெரியாதோ அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு மத்திய அரசு முடிவு செஞ்சிருச்சுன்னு பதில் கடிதம் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இடத்திலிருந்து தமிழக முதல்வருக்கு வருகிறது உடனே இவர் அதற்கு பழி வாங்கும் விதமாக அல்லது நீங்க புறக்கணிச்சா என்ன நாங்க அதை பிரமாந்தமா செய்ய போறோம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சென்னையில நடக்கக்கூடிய குடியரசுத்தின் அணிவகுப்புல அந்த வாகனங்கள் இடம்பெறும் அது மட்டும் இல்ல தமிழகம் முழுக்க அந்த வாகனங்கள் சுற்றி வரும் நீங்க புறக்கணிச்சா என்ன நாங்க அவங்களை பிரபலப்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்கார் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான் அறிவை கொண்டு சிந்தித்து இதனுடைய உண்மை தன்மையை நாம் விளங்க வேண்டியது மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையிலேயே சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்களை அடையாளப்படுத்தி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் என்றால் வெறும் வீரமங்கை வேலுநாச்சியார் மருது சகோதரர்களும் வஉசியும் மட்டும்தான் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டார்களா ஆங்கிலேயர்களை இந்தியாவை விட்டு ஓட ஓட விரட்டியதில இஸ்லாமியர்களுடைய பங்கு சதவிகிதத்தை அதிகம் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்புக்கொண்டு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை முற்றிலுமாக புறக்கணித்தது இந்த திமுக அரசு திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இஸ்லாமியர்களை எல்லாம் உயர்நிலையிலே கொண்டு போய் வைத்து விடுவார்கள் நமக்கு பிஜேபியும் அதிமுக மட்டும்தான் பகை என்கிற அளவிற்கெல்லாம் முஸ்லீம்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் அன்பிற்குரியவர்கள் எந்த மாற்றமும் இல்லை இந்திய சுதந்திர பொன்விழா ஆண்டு என்று கொண்டாடப்பட்டது ஐம்பது ஆண்டுகள் நிறைவுற்ற இந்திய விடுதலை திருநாளை கொண்டாடுவதற்கு சுதந்திர பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்பொழுது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக அரசு சென்னையில மிகப்பெரிய காட்சி கண்காட்சி வைத்திருந்தார்கள் விடுதலைக்காக போராடியவர்களுடைய புகைப்படங்கள் அவர்களை பற்றி விவரங்களை எல்லாம் கொண்ட ஒரு கண்காட்சி வைத்திருந்தார்கள் ஒரே ஒரு இஸ்லாமிய விடுதலை போராளியுடைய பெயர் கூட அதில் இடம்பெறவில்லை இது கலைஞர் இஸ்லாமிய சமூகத்திற்கு செய்த துரோகம் அதை தொடர்ந்து இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் கடந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின சிறப்புரை ஆற்றுகிறார் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழக விடுதலை வீரர்களை எல்லாம் சொல்லுகிறார் ஒரே ஒரு இஸ்லாமிய வீரரை கூட சொல்லவில்லை அன்பிற்குரியவர்களே கப்பலோட்டிய ஓட்டிய எல்லோருக்கும் தெரியும் அந்த கப்பல் வாங்குவதற்கான பொருளாதாரத்தை தந்தவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அது முதல்வருக்கும் தெரியாதா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர் ஏற்படுத்திய இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குவதற்கான பொருளாதாரத்தை வழங்கியவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை பொதுமக்கள் தெரியாமல் இருக்கலாம் முதல்வருக்கு தெரியாதா அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் தளபதிகளாக வீரர்களாக அங்கம் வகித்தவர்களில் சதவிகிதத்தை விட அதிகமாக இஸ்லாமியர்களுடைய தியாகம் இடம்பெற்றிருந்தது என்பதை பொதுமக்கள் அறியாமல் இருக்கலாம் முதல்வருக்கு தெரியாதா அல்லது முதல்வருக்கு இந்த தகவல்களை திரட்டி கொடுக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா நோக்கம் என்ன குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை கருவறுக்க வேண்டும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மறைவு கொடுத்து திரையிட்டு இருட்டடிப்பு செய்ய வேண்டும் இதுதான் அனைத்து அரசியல்வாதிகளுடைய இந்திய சூழலாக இருக்கிறது அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பிஜேபி ஆக இருந்தாலும் சரி அன்பிற்குரியவர்களே ஒரு சமுதாயம் திட்டமிட்டு கருவறுக்கப்படுகிறது தகவலுக்காக ஏறக்குறைய முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு திரைப்படம் அதிலே மூன்று கொள்ளையர்களை பற்றி சொல்லுகிறார் ஒரு காவல்துறை அதிகாரி திரைப்படத்தில் மூன்று பிரபலமான சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்ற மூன்று கொள்ளையர்களை பற்றி சொல்லும் பொழுது முதலில் ஹாஜி அப்துல் என்று ஒரு இஸ்லாமிய பெயரை சொல்லுகிறார் அப்படி என்றால் நாம் என்ன விளங்குகிறோம் இன்று நேற்று பன்னெடும் காலமாக சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த ஒரு சமுதாயத்திற்கு அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் துரோகம்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக விளங்குகிறது எனவே யாரும் யாரையும் நம்ப தேவையில்லை இந்த சமுதாயம் எக்கலில் அல்லாஹுவை நம்பக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டுமே தவிர இவர் வந்தால் விடிவு பிறந்து விடும் அவர் வந்தால் விடிவு பிறந்து விடும் என்று கனவு காண்பதை விட்டுவிட்டு முழுமையாக அல்லாஹுவை சார்ந்திருப்போம் விரும்பிய கட்சிகளுக்கு வாக்களிக்க அது அவங்கவுங்களுடைய உரிமை எனக்கு இந்த கட்சி பிடித்திருக்கிறது உங்களுக்கு அந்த கட்சி பிடித்திருக்கிறது வாக்களிப்பது என்பது நம்முடைய உரிமை விரும்பினால் வாக்களிப்போம் இல்லை என்றால் விட்டுவிடுவோம் அது வேறு ஆனால் நம்பிக்கையை அல்லாஹ் இடத்தில் மட்டும்தான் வைக்க வேண்டும் அதுதான் சரி எது நியாயம் எது அநியாயம் என்பதை தெரியாதவர்களிடத்தில் நாம் நியாயத்தை எதிர்பார்ப்பது நியாயமே இல்லை என்பதை மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்வோம் அஸ்லாம் வரமத்து